சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே நான்காவது வழித்தடம் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்த பிறகு 2025 ஆண்டு மார்ச்சில் பறக்கும் ரயில் சேவை மெட்ரோ ரயில் நிர்வாகத்துடன் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பறக்கும் ரயில் சேவை கடற்கரை வேளச்சேரி இடையில் செயல்பட்டு வருகிறது. வேளச்சேரியையும் பரங்கி மலையினையும் இணைக்கும் பறக்கும் ரயில் திட்டப்பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சென்னை பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ ரயிலுடன் இணைப்பதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வறிக்கை 2018 ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் கடற்கரை எழும்பூர் இடையே வழித்தடம் அமைக்கப்பட்ட பிறகுதான் பறக்கும் ரயில் சேவை மெட்ரோ ரயிலுடன் இணைக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எழும்பூர் கடற்கரை நான்காவது வழித்தடத்திற்கான பணிகளுக்காக தற்போது வரை 280 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதைத் தவிர்த்து பறக்கும் ரயில் நிலையங்களை மறுசீரமைப்பு செய்து மெட்ரோ ரயில் நிலையங்களை போல் மாற்றவும் சிஎம்டிஏ நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இந்த வழித்தடத்தில் உள்ள மந்தவெளி, பசுமை வழிச்சாலை, கோட்டூர்புரம், கஸ்தூரிபாய் நகர், இந்திரா நகர், திருவான்மையூர், தரமணி, பெருங்குடி, வேளச்சேரி உள்ளிட்ட ரயில் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளன. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் கையெழுத்தாகி இருப்பதாகவும், இந்த பணிகள் 2025 ஆண்டு மார்ச் மாதம் நிறைவடைந்த பிறகு மெட்ரோ ரயில் நிர்வாகத்துடன் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.